நண்பர்களே, அனுஷம் ஆர்வி சேகர். இந்த காணொளியில் இளம் பெண்களை நம்ப வைத்து ஏமாற்றும் காம கொடூரங்களுக்கு எந்த மாதிரியான தண்டனை தரலாம், அதாவது நான் ஒரு தண்டனை சொல்றேன், அந்த தண்டனை தரலாமா? இந்த காணொளியை பாருங்க. தயவுசெய்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் கண்டிப்பாக தெரிவியுங்கள். அதாவது பாத்தீங்கன்னா, சென்னையில பெண்களிடம் பழகி மோசடியில் ஈடுபட்ட நாகர்கோவில் இளைஞர் காசி குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். இவருக்கு என்ன வேலைனா, இளம் பெண்களை நம்ப வைத்து ஏமாற்றுறதுதான் வேலை. நாகர்கோவில் கணேசபுரத்தை சேர்ந்த தங்கபாண்டியனின் மகன் காசி என்ற சுஜி சென்னையில் பெண்களிடம் பழகி காதலிப்பது போன்று நடித்து பணம் மற்றும் நகைகளை பறித்து மோசடியில் ஈடுபடுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார். சென்னையை சேர்ந்த ஒரு பெண் மருத்துவர் ஒருவர் கொடுத்த புகாரை தொடர்ந்து காசியின் லீலைகள் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. அவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். காசியின் மோசடி தொடர்பாக பெண்கள் தொடர்ந்து புகார்கள் அளித்த வண்ணம் இருக்கின்றனர். நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் பிரசாந்திடம் மாதர் சங்கத்தினரும் புகார் அளித்துள்ளனர். அதில் காசி பெண்களை பாலியல் துன்புறுத்தல் செய்து மிரட்டி பணம் பறித்தார். இந்த வழக்கை மத்திய புலனாய்வு பிரிவிற்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். காசி இதற்கு முன்பு பல பெண்களை ஏமாற்றி பணம் பறித்து வீட்டில் எப்படி தெரிஞ்சதுன்னா, அவரது வீட்டில் இருந்து கைப்பற்றிய லேப்டாப் ஹார்ட் டிஸ்க் போன்றவற்றிலிருந்த படங்கள் மற்றும் வீடியோ மூலமா இதெல்லாம் தெரிய வந்தது. இது தனிப்படை போலீசார் இதனை திரட்டி வருகின்றனர். காசிய நண்பர்களும் மற்றும் உறவினர்களும் அவருடைய வக்கீல்கள் மற்றும் அவருடைய அரசியல் செல்வாக்குகளும் உள்ள தொடர்பு பற்றும் விசாரிக்கப்பட்டு வருகிறது. இவர்களுக்கு என்ன தண்டனை தர வேண்டும்? நான் இங்க வந்து மாணவி பட ஒரு காணொலியை இணைத்துள்ளேன், இதை பாருங்கள். இதை பார்த்துவிட்டு கண்டிப்பாக இளம் பெண்களை நம்ப வைத்து ஏமாற்றும் காம கொடூரங்களுக்கு இந்த தண்டனை தரலாமா என்பதை தயவு செய்து உங்களுடைய கமெண்ட்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்கள் என்று கூறுகின்றேன். ஏமாற்றி தன் வாழ்க்கையை கெடுத்த நாயகனின் ஆண் உறுப்பை மயக்கம் மருந்து கொடுத்து நர்சான கதாநாயகியை அழித்து எறிந்து விடுவார். இந்த காட்சி மாலோனி என்ற திரைப்படத்தில் வந்துள்ளது. அதனுடைய புகைப்படங்களை தான் இந்த காணொலியில் நான் இணைத்திருக்கின்றேன். இதனுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் இணைத்துள்ளேன். அந்த லிங்கில் போய் நீங்க கிளிக் செய்வீங்கன்னா அந்த காணொலியை பார்க்கலாம், அந்த காட்சிகளை பார்க்கலாம். மயக்கத்திலிருந்து மீண்ட நாயகன் வலியால் துடிப்பான். மாலினி சொல்லுவாள் கதாநாயகி, வலி வலி அது என்ன என்று நீ உனக்கு தெரிய வேண்டும், அதற்கு தான் இதை செய்தேன் என்று கூறுவாள். ஆம் என்ற இருமாப்புடன் நீ இனி வளம் வர முடியாது, நீ வெட்டி போட்ட 6 இன்ச்சு இருந்தமா ஆம்பளத்தனம் என்று கூறுவான் வலியோடு. அட, நீ இன்னும் ஆம்பளம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றாயா என்று கேட்பாள் நாயகி. நியாயம் கேட்டு உன் மீது வழக்கு போட்டால் கீழ்கோர்ட்டு மேல்கோர்ட்டுக்கு போவாய், உச்ச நீதிமன்றம் போவாய், நீங்கள் அங்கெல்லாம் சென்று நியாயம் கேட்பீர்கள். உங்களுக்கு சட்டம் இருக்கு, தண்டனை இல்லாமல் வாதாடி உங்களை வழக்கில் இருந்து வெளியே கொண்டு வர ஆட்கள் இருக்கிறார்கள். மனிதாபிமானம் என்ற நேயம் இல்லாத உங்களை போன்றவர்களுக்கு கருணை காட்ட வேண்டும் என்று வாதாடி உங்களை வெளியே கொண்டு வர வைப்ப முயல்வார்கள். ஒரு ஆடம் அகற்றது, கூட்டம் கூட்டமாக கற்பழிப்பது, இதெல்லாம் மனிதர்கள் செய்யும் காரியமாடால் என்று கேட்பாள். மாடுகளும் மிருகங்களுக்கு இணையான நீங்கள் மனிதர்கள் என்று எப்படியெல்லாம் சொல்லுகிறீர்கள் என்று கேட்பாள். உன்னுடைய ஆணுறுப்பை வெட்டி எறிவதுதான் சரியான தண்டனை என்று நினைத்தேன், என்னுடைய நர்ஸ் பணியில் கிடைத்த அனுபவம் இதனை எளிதாக்கிவிட்டது என்று கூறுவாள். பின்னர் அவள் வெளிநாடு செல்வதாக விமான நிலையம் செல்வதாக காட்சியை முடித்திருப்பார்கள் மாலினி திரைப்படத்தில். மாலினி திரைப்படத்தின் அந்த காட்சிகளை நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் கொடுத்திருக்கின்றேன், அதனை சென்று அதனை கிளிக் செய்து பார்த்துக் கொள்ளலாம். இந்த காணொலியை கண்டமைக்கு மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் நண்பர்களே, நீங்கள் என்ன செய்ய நினைக்கின்றீர்கள்? இந்த காம கொடூரங்களுக்கு அதாவது காசி போன்றவர்களுக்கு பொள்ளாச்சியில் இருந்தவர்களுக்கு இவர்கள் இந்த தண்டனை தான் கொடுக்க வேண்டும் என்று நான் கருதுகின்றேன். அதுவும் நீங்கள் கருதுகிறீர்கள் என்றால் தயவு செய்து கமெண்ட் செக்ஷனிலே உங்களுடைய எண்ணங்களை பதிவு செய்யுங்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அனுஷம் ஆபிஷேகர்.